பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். அனைவரும் அமர்வோம். இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்னை லூர்து மகால் அன்னைக்கு நன்றி எறிதலாகவும், அருள்தாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஏடன் கெப்ரியல் நிக்லி நன்றியாகவும், மேரி அக்னேஸ் நிக்லி நன்றி எறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் நன்றி எறிதலாகவும், குளூனி சிபிஎஸ்இ பள்ளியின் வளர்ச்சிக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் கொடைகளுக்குமாக நன்றியாகவும், வின்சென்ட் குடும்பத்தினர் வீடு திறப்பு விழாவில் மாதாவுக்கு நன்றியாகவும், சிரால் லூயிஸ் நன்றியாகவும், சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும் விரைவில் குணமடையவும், லூயிஸ் ராபர்ட் இவர்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், மேரி ராபர்ட்ஸ் விலோமினா பிரான்சிஸ் சேவியர் இம்மானுவேல் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜோசப் சேவியர் ராபர்ட்ஸ் நன்றியாகவும், சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், ரீட்டா மெட்டில்டா அற்புத மேரி அந்தோனி சாமி இருதய மரி ஆண்மலை பாட்டிக்காகவும், லூயி அதோரே லூர்து சாமி குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் நெத்திலை பாற்றி அடையவும், ஆரோக்கிய ரோபே ரோபலன் பெர்னதத் இறை விசுவாசத்தில் வளரவும், ஞான அறிவு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், ராஜசேகர் சென்தான் மனைவி டிசில்வாஸ் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கடன் பிரச்சனை தீரவும், இழந்த பணம் திரும்ப கிடைக்கவும், குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறவும், வினோலியா மரி போலிகார் பியூலா கிறிஸ்டினா மரி சுலஸ்டினா மரி குடும்ப பிரச்சனை பிரிந்த குழந்தைகள் தாயுடன் வந்து சேரவும், ஜோதி அமல்ராஜ் நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், சகாயமரி ரத்னம் நன்றியறிதலாகவும், ஏஞ்சல் ரிச்சர்ட் நன்றியாகவும், பெட்ஸி அலோசியஸ் நிரஞ்சன் நன்றியாகவும், ஆண்டனி மார்டின் உடல்நலுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், கிறிஸ்டோபர் வெளிநாட்டில் வேலை கிடைக்கவும் கருத்துக்களுக்காகவும், ஆண்டனி மார்டின் வீடு நல்ல முறையில் விரைவில் கட்டி முடிக்கவும், கிருபாகரன் வசந்தா திருமண நாளிலே நன்றியறிதலாகவும், இறை ஆசீர் வேண்டியும் உடல் உடல்நலத்துக்காகவும் வேண்டுவோம். முன்னரே நமக்காக இவ்வுலகில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து நமக்காக தன் உடல் இரத்தம் அனைத்தையும் தந்த இறைமகன் இயேசுவை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இன்றைய புதுக்கால 21 ஞாயிறு வழிகாட்டுகின்றது. இயேசுவோடு உன்று குடித்து அவர் அருகிலே வாழ்ந்த சீடர்களிடம், இயேசு என்னை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது, பேதுரு நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று என்பதை நம்பிக்கையார் அறிவிக்கின்றார். அவரது நம்பிக்கையால் அவர் வாழ்வு பெற்று கொண்டார். இன்று நமக்கு இயேசு யாராக இருக்கின்றார் என்று சந்திப்போம். நோய் தீர்ப்பவராக
ஆறுதல் தருபவராக, தந்தையாக, நண்பனாக என பல தன்மைகளில் அவரை நாம் அடையாளப்படுத்தலாம். அதனால் அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டியது இருமகன் இயேசுவின் மேல் அசையாத நம்பிக்கை, ஆழமான இறை நம்பிக்கை. வளர இறையருள் கேட்டு இவ்வழியில் இணைவோம். அன்புக்குரியவர்களே, ஒரு அதிர்ச்சியான செய்தி. நம்முடைய பள்ளி முதல்வர் தந்தை அருட்தந்தை எஸ் அந்தோனி சகாயம் அவர்கள் நேற்று இரவு 12 மணி அளவிலே காலமானார். அவருக்கு சர்க்கரை அதிகமானதினால் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் அவர் மூச்சு திணறல் மற்றும் உடனடியாக அவரை அரசு பொது மருத்துவமனைக்கு இட்டு சென்றோம். அங்கே இயலாத நிலையிலே மீண்டுமாக தலைமை அரசு பொது மருத்துவமனைக்கு எடுத்து சென்றோம். அங்கேயும் அவர் சுகம் பெறவில்லை, அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தியைத்தான் சொன்னார்கள். இப்பொழுது அரசு பொது மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய அடக்கம் எத்தனை மணிக்கு என்பது பேராயர் அவர்கள் இன்னும் அறிவிக்கவில்லை. எனவே இத்தகைய துயர சூழ்நிலையிலே அவருடைய ஆன்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவர் அவருக்கு நிலையான வீடின் பேரின்பத்தை தர வேண்டும் என மன்றாடுவோம். அவரை இழந்து வாடுகின்ற நம் அனைவருக்கும் ஆண்டவர் ஆறுதலாகவும், குறிப்பாக அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் விசுவாசத்தையும் அளிக்க வேண்டுமென இந்த நேரத்திலே சிறப்பாக செவிப்போம். அவருடைய அடக்கம் எப்பொழுது என்று தெரிந்த பிறகு நாம் பங்கு என்ற முறையிலே எப்பொழுது போகின்றோம் என்பதை பிறகு உங்களுக்கு தெரிவிப்போம். அதன் அடிப்படையிலே நம்முடைய இறுதி மரியாதையையும் செலுத்துவோம். எந்த நேரம் என்று தெரியவில்லை, எனவே தெரிந்த பிறகு உங்களுக்கு அறிவிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உயிரினூர்க்கும் தூய்மைக்கு தொடக்கமாக தண்ணீரை அமைத்தீர். இந்த தண்ணீர் வழியாக நாங்கள் புனிதமடைந்து திருவுளமாகினீர். எனவே இந்த தண்ணீரை ஆசீர்வதித்திட வேண்டுகிறோம். உயிரளிக்கும் அருளின் ஊற்றினையும் புதுப்பித்து இத்தண்ணீர் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்து காத்திருப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிமன்று ஆடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர்களை செய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிமன்புடன் ஆசீர்வதித்தமை தாழ்மையாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்புகலந்த தண்ணீர் தெளிக்கப்படமிடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேமென்று ஆடுகின்றோம். மேல் தெளிப்பே is
இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, வானுலக அரசரே, எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரா, ஏக சுதனாய் ஜனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, சர்வேஸ்வரரின் செம்மறியே, பிதாவின் சுதனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் பண்பாட்டை ஏற்றிருடும். பிதாவின் வரப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேஸ்வரனின் மாட்சி மேல் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவாம், உம்மை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாஸ்கா மறைபுற வழியாக ஒன்றிணைந்து செயல்பட அழைக்கின்றீர். நீர் விரும்புவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களித்ததை நாங்கள் ஆர்வத்தோடு தேடவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிமென்று ஆடுகின்றோம். முதல் வாசகம் முன்னதை தாவீதின் குடும்பத்தாருக்குரிய அனைத்து வல்லமையும் தந்தையாம் கடவுள் தாம் சேர்த்துக் கொள்பவருக்கு தருவது போல் இறை நம்பிக்கையில் நிலைத்திருப்போரே சேர்த்து கொள்ள அனைத்து அதிகாரத்தையும் தருவார் என முன்னுரைக்கும் இசாயாவின் இறைவாக்கை முதல் வாசகத்திலே கேட்போம். முதல் வாசகம். தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இறைவாக்கின இசாயா நூலிலிருந்து வாசகம். உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனும் ஆகிய எலியாக்கியாமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழுவேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைப்பவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் இருந்தே அறிந்து கொள்கின்றீர்.
ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுளின் அருள் செல்வமும் ஞானமும் அறிவும் தீர்ப்புகளும் செயல்முறைகளும் நாம் மனித அறிவுக்கு அப்பாறப்பட்டவை. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் அவரிடமிருந்து அவருக்காகவே படைக்கப்பட்டன என்பதை உணர்ந்து தூய பவுலடியா ரோமியருக்கு எழுதிய இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாய் ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்கே என்றென்றும் மாற்றி உயிர்த்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவே. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. காணிக்கு பாடல். Thank you.
சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இரக்க மிகுந்த இறைவா, கிறிஸ்துவின் ஒரே பலியினாலும் சொந்த மக்களாகும் பேர் பெற்ற நாங்கள் காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை ஏற்று எங்களுக்கு ஒருமைப்பாடு சமாதானம் ஆகிய கொடைகளை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவில் இருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் முத மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்வதாவது வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய் ஆவியை புனித காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே
ஆண்டவரே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் நின்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவி ஏற்போது நிலையில் அனைவரின் கூர்ந்திரளும் எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவடைய செய்திருளும். தந்தையே, நேர் இவ்வுலகிலிருந்து உம்முடைய அழைத்துக் கொண்ட அருட்தந்தை அந்தோணி சகாயம் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்திரளும். இவர் திருமுழுக்கின் வழியாகவும் திருமகனுடைய சாவிலே அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பெறும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாம், அவருடைய கணவராகிய புனித சூசேயப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இப்பொழுதே துமரமரலும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாமல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னிறேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர்.
மன அறிவிப்பு, நெல்லித்தோப்பு பங்கு ஜான் அருளப்பன், பெரியநாயகி விக்டோரியா மகன் டெனிஸ் அமலனுக்கும், வில்லியனூர் பங்கு அந்துவான் ஜெவமாலை மேரி இவருடைய மகள் ஜோஸ்மின் அச்சிலியாவுக்கும் திருமணம். இந்த திருமணத்தில் தடையில் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடமை. செபிப்போமாக. எல்லோருக்கும் தந்தையாகி இறைவா, முடிவில்லா வாழ்வு தரும் மறுமருந்து ஆகிய உன் திருமகனின் உடலை உட்கொண்டு நிறைவு பெற்ற நாங்கள் மகிழ்ச்சியோடு வேண்டுகின்றோம். இயேசு ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிடவும், அவரை விட்டு ஒருபோதும் பிரியாமல் அவரை நிலைத்திருக்கவும், எல்லா மக்களுக்கும் நீர் வாக்களித்த மீட்பை எமதாக்கிக் கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல, இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என்றென்றும் ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.